நமது புதுயுகத்தில் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 6 மணிக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் மற்றும் தஞ்சை பாபநாசம் அருள்மிகு பர்வதவர்த்தினி சமேத ராமலிங்க சுவாமி திருக்கோவில் 108 சிவாலய தரிசனம் சிறப்பு ஆலயங்கள் அற்புதங்கள். காலை 7 மணிக்கு ஸ்ருதி மற்றும் கிருதி சகோதரிகள் வழங்கும் தமிழ் பாமாலை. காலை 7:30 பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் விளம்பி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை நேயர்களுக்கு துல்லியமாக கணித்து கூறும் சிறப்பு ராசி பலன்கள். காலை 8 மணிக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து திடீர்னு ஒரு இடத்துல திசை மாறினது காரணமே கீர்த்தனாதான். சார், இப்ப உங்களோட படத்துல பாத்தீங்கன்னா இருக்கா சார், இயக்குனர் நடிகர் பார்த்திபன் தனது திரைப்பயணம் மற்றும் மகளின் திருமணம் பற்றி மனம் திறக்கும் சிறப்பு மார்னிங் கஃபே. காலை 9 மணிக்கு கிளாமருக்காக மட்டும் ஹீரோயின்ஸை யூஸ் பண்றது ஸ்ரீதேவி மேம். She was a queen. பிரபலங்கள் பகிர்ந்து கொள்ளும் மண் வாசனை நாயகிகள். காலை 10 மணிக்கு நமது புதுயுகம் தொலைக்காட்சியில் சிவாஜி கமல் சூர்யா தனுஷ் போல நடிக்க தெரிஞ்சிருக்க வேண்டாம், அர்ஜுன் விஷால் சரத்குமார் ஆர்யா போல சண்டெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டாம், உங்ககிட்ட 6 100 இருக்கா? அப்போ வாங்க விளையாடலாம் புத்தம் புதிய கேம் ஷோ பந்தயம். காலை 11 மணிக்கு விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்ணணும்னு சொல்கிறேன், எங்கே போய் விவசாயம் பண்ணணும்? நிலம் இல்லாதவர்கள் உங்கள் வீடு தான் நிலம். செஃப் ராம் பிரகாஷ் நடிகர் ஆரியுடன் பங்கேற்று தமிழ் உணவுகளின் சிறப்புகளை பற்றி சுவைப்பட உரையாடும் அழைக்கலாம் சமைக்கலாம் ஸ்பெஷல். காலை 11:30 கங்கையாறு தலையில் சுமக்கும் சிவனாறு, மூத்த மகன் பிள்ளையாறு, இளைய மகன் ஆறுமுகனாறு, காவிரி ஆறு, முல்லை பெரியாறு இரண்டும் எப்போதும் தமிழனுக்கு தகராறு. சத்தியன்றது எல்லா நேரத்திலயும் சொல்ல முடியாதுங்க, சிம்பிளா சொல்ல மாட்டோமா? எல்லாம் என் பிள்ளை ஆடி போய் ஆவணி வந்தா சும்மா டாப்ல வருவான்னு சொல்றமா இல்லையாங்க? எந்தெந்த வினாடியில நமக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா அதுக்கு சொல்றதுக்கு இடமே இல்லை. அதே நேரத்துல சத்தியத்தை பிழகாம இருக்கணும். இயக்குனர் நடிகர் பாண்டியராஜன் மற்றும் பிரபல பேச்சாளர்கள் சுவாரஸ்யமாக கலந்துரையாடும் சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம் மதியம் 1 மணிக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு நன்னாள் அதுவுமா காரைக்குடிக்கு வந்திருக்கேன். காரைக்குடியில செட்டிநாடு ஸ்பெஷல்னா என்னென்ன, என்னென்ன உணவு வகைகள்லாம் சுவையா இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். உணவின் உன்னதத்தை போற்றும் காரைக்குடியில் பாரம்பரிய உணவுகளின் சுவையை தேடி ஒரு பயணம். நம்ம ஊரு நம்ம சுவை. மதியம் 2 மணிக்கு தமிழுக்கும் அமுதென்று பேர். புது யுகத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு புத்தாண்டை இவ்வளவு சுவையோட நான் அனுபவிச்சு ரசிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஈரோடும் என்றும் நம்ம தேரோடும். தமிழுக்கு தனி அடையாளம் தந்த இனிமையான தமிழ் பாடல்களை பற்றிய அரிய தகவல்களை பிரபல நடிகர் ஒய்ஜி மகேந்திரன் இன்னிசையோடு வழங்கும் திர இசையில் தமிழ் சுவை. மாலை 4 மணிக்கு இரு மனங்கள் இணைந்தாலும் எண்ணங்கள் வேறாகலாம், கோவில்கள் பல இருந்தாலும் கடவுள் ஒன்றுதான், அந்த கடவுள் ஒருத்தன் தான் நம்ம வாழ்வின் உயர்வுக்கு காரணம் நான் சொல்றேங்க. அவங்க வரம் கொடுத்த கடவுளை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. நான் வரமா வந்த என் கணவர் தான் எனக்கு கடவுள்னு சொன்ன வந்திருக்கையா? மேடைக்கு பேசி வருவதற்கு அஞ்சினார்கள். நீங்க பாருங்க என்ன கணீர் கணீர்னு பேசுறாங்க. முனைவர் கு ஞான சம்பந்தன் இளம் பேச்சாளர்களுடன் பங்கேற்று விவாதிக்கும் சுவாரஸ்யமான பேச்சரங்கு நிகழ்ச்சி யாவரும் கேளி. மாலை 5 மணிக்கு My inspiration has always been Rehman sir. New composers like I like Santosh a lot. Tamil cinemavil muthirai padikkum ilam isaiyamaippalargal pangu perum 18 vayasu kilo ulvanga idhum balivinamanavanga pregnant ladies engaloda show paakave paakala. Music masters namadu puduyugathil
தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள்.